நெல்லையில் ஒரு வாரத்திற்கு பிறகு தடுப்பூசி செலுத்தப்படுவதால் தடுப்பூசி மையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். அதுமட்டுமில்லாமல் செவிலியர்கள் இதனால் திணறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜா, தற்போது எத்தனை பேர் தடுப்பூசி செலுத்த வந்திருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக கொரோனா தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடு காரணமாக ஒரு வாரமாக தடுப்பூசி மையங்கள் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்ததால் தடுப்பூசி செலுத்த ஆர்வமாக வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் திரும்பி சென்றனர். இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு நேற்றிரவு 7800 கோவிஷீல்டு மற்றும் 1000 கோவாக்சின் என மொத்தம் 8800 கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த 8800 தடுப்பூசிகளும் மாவட்ட சுகாதார துணை இயக்குனர் வரதராஜன் மேற்பார்வையில் மாவட்டம் முழுவதும் உள்ள 84 தடுப்பூசி மையங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஒரு வாரத்திற்கு பிறகு தடுப்பூசி போடும் பணி தகவலை அறிந்து நெல்லை மாநகர் பகுதியில் உள்ள தடுப்பூசி மையங்கள் காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் நூற்றுக்கணக்கான மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக திறந்து வந்ததால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் செவிலியர்கள் மற்றும் திணறி வருகின்றனர். இதற்கிடையில் மிகவும் குறைவான அளவே தடுப்பூசி அனுப்பி வைக்கப்பட்டதால் ஒவ்வொரு மையத்திற்கும் தலா 100 தடுப்பூசிகள் மட்டுமே அனுப்பிக்கப்படுகிறது. அதே சமயம் 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட வந்ததால் இன்றும் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1,54,500 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். ராஜலட்சுமி. ராஜா, ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் தலா 100 தடுப்பூசி, அதாவது ஒவ்வொரு இதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 84 மையங்கள் தடுப்பூசி மையங்கள் இருக்கிறது. இதில் வந்து ஒவ்வொரு மையங்களிலும் 100 தடுப்பூசிகள் மட்டுமே செலுத்தப்படுகிறது. அதாவது காலை முதலே பொதுமக்கள் திரண்டு வந்ததால் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு ஒவ்வொரு பொதுமக்களுமே தனித்தனியாக அறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 100 டோக்கன் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வந்து மிகுந்த ஏமாற்றம் திரும்பி செல்கின்றனர். ராஜா, விவரங்களுக்கு நன்றி.